வணக்கம் நண்பர்களே, இது ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ். நான் ரவி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யாருக்குமே தெரிஞ்சிடாத சிவனுடைய மூன்று மகள்கள் யாரு, மேலும் அவங்க எந்த விதத்துல சிறப்பு வாய்ந்தவங்க என்பதை பத்தி இந்த வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமானுக்கு கணேசன், முருகன், ஐயப்பன் என மூன்று மகன்கள் இருப்பது அனைவருக்கும் அறிந்தது. இவர்களை பல இடங்களில் வழிபட்டும் வருகின்றார்கள். ஆனால் அவரின் மூன்று மகள்கள் பற்றி அந்த அளவுக்கு பெரிய அளவில் பேசப்படுவதில்லை. பாருங்கள், சிவபெருமானின் மூன்று மகள்கள் குறித்து இங்கு பார்ப்போம். இந்து மதத்தின் மும்மூர்த்திகளாக படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுளாக சிவபெருமான் உள்ளார். பரம்பொருளாக இருக்கும் சிவபெருமான் அழிக்கும் செயலை மட்டும் செய்யாமல் மக்களை காப்பாற்றுதல், அவர்களை செய்த தவறுகளுக்கான தக்க தண்டனை கொடுத்தல் என மிக முக்கிய செயல்களை செய்கிறார். பரம்பொருளான அவர் குறித்து நாம் அறிந்தது மிகவும் குறைவுதான். அவருக்கு விநாயகர், முருகப்பெருமான், ஐயப்பன் என மூன்று மகன்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அவருக்கு மூன்று மகள்கள் இருப்பது குறித்து அவ்வளவாக பேசப்படுவதில்லை. முதல்ல நாம் பார்க்கும்போது அசோக சுந்தரி. அசோக சுந்தரி குறித்து பத்ம புராணத்தில் சிவன் பார்வதி தம்பதிக்கு மகளாக அசோக சுந்தரி வர்ணிக்கப்பட்டுள்ளார். மேலும் அசோக சுந்தரி நகுசன் என்பவரை மணந்து அவர்களுக்கு யயாதி என்ற குழந்தையும் இருப்பதாக அதில் சொல்லப்பட்டுள்ளது. தனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என இயங்கிய உமையவளின் சோகத்தை நீக்க பிறந்த அழகிதான் அசோக சுந்தரி. சிவபெருமான் விநாயகரின் தலையை கொய்த போது பயத்தில் அசோக சுந்தரி உப்பு நிறைந்த சாக்கில் ஒளிந்து கொண்டதாகவும், அதனால் அசோக சுந்தரியின் தேகம் திவ்ய உப்புச்சுவை கொண்டதாக மாறியதாகவும் கூறப்படுகின்றது. இவர் குஜராத்தில் பெரிய அளவில் அறியப்பட்டு வழங்கப்படுகிறார். ஆனால் இந்தியாவின் வேறு பகுதிகளில் அவ்வளவாக அறியப்படவில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கப்படுவது ஜோதி. ஜோதி என்றால் ஒளி. அவரின் பெயராலேயே அறியப்படுகின்றார். ஜோதியின் பிறப்பிற்கு பின் இரண்டு கதைகள் கூறப்படுகின்றது. முதல் கதையில் ஜோதி சிவபெருமானின் ஒளி வட்டத்திலிருந்து பிறந்தார் என்றும், அவர் சிவனின் உடல் வழிபாடு எனவும் கூறப்படுகின்றது. மற்றொரு கதை பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகின்றது. இந்த ஜோதியை ஜுவாலாமுகி என்ற பெயரில் தமிழகத்தில் பல கோயில்களில் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. கடைசியாக நாம் பார்க்க போகிறது மானசா. மானசா என்பவர் அனைத்து கோயில்களிலும் வழங்கப்படும் பாம்பு தெய்வமாக உள்ளார். இவர் சிவபெருமானின் மகள், ஆனால் பார்வதி தேவியின் மகள் இல்லை. ஏனெனில் பாம்புகளின் கடவுளாகிய கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமான் உயிரணுக்கள் விழுந்ததால் மானசா பிறந்ததாக கூறப்படுகின்றது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்த போது அவரை அந்த விஷத்திலிருந்து விடுவித்ததாகவும் இந்த மானசாதான். இவரின் அதீத கோபத்தின் காரணத்தால் சிவபெருமானால் நிராகரிக்கப்பட்டார். இவர் மேற்கு வங்கத்தில் பாம்பின் வடிவில் வணங்கப்பட்டு வருகின்றார். என்ன நண்பர்களே, சிவபெருமானின் மூன்று மகள்களை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.